ஸோ எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஆக்சுவலாக ஏற்காடுலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ஏற்காடுலேருந்து இப்போ எங்கே போகிறோம்னா ஒகேனக்கல் போகிறோம். ஸோ ஒகேனக்கல் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 93 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ ஒகேனக்கல் போயிட்டு அங்கேருந்து அப்படியே சென்னைக்கு போகிறதா தான் பிளானு. ஸோ ஏற்காடு சீரியஸ் யாரும் பார்க்கலன்னா தனியாக பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் ஏற்காடுன்னு சொல்லிட்டு, போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இங்கேருந்து ஒகேனக்கல் போயிட்டு அப்படியே சென்னை கிளம்புறோம். ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள பிளான். ஸோ அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இன்றைக்கி கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஒகேனக்கல்லையும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ரூம் எல்லாத்தையும் வெக்கேட் பண்ண போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா 10:30 ஆகுது. நான் ஃப்ரூட்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஃப்ரூட்ஸை மட்டும் வீட்டுக்கு கொரியர் பண்ணிவிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்ப போகிறோம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரதா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. சப்போஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம அப்படியே மோட்டர் வ்ளாகிங்கில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா சரியான மழை, அதில் ஃப்ரீ வாட்டர் வாஸ் ஆகிடுச்சு வண்டி. ஸோ எல்லாத்தையும் கட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். டைம் எப்படியும் 10:30 ஆகிடுச்சு தானே? ஆயிட்டு 10:30 ஆகிடுச்சு. ஸோ கட்டி முடிச்சுட்டு நேராக போய் ஃப்ரூட்ஸை மட்டும் கொரியர் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே வண்டி கேட்டு வண்டி நேற்று ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் போயிட்டு இப்போ வாட்டர் வாஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், பேக்கு கட்டியாச்சு. சின்ன பேக்குனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படியே கிளம்பிட்டு நான் என்னென்ன ஃப்ரூட்ஸ் வாங்குறேங்கிறதையும் நான் காட்டுறேன். அப்படி போகலாம். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் தான் நாங்கள் வாங்க போகிறோம். இது வந்து சீதாப்பழம், இங்கே உள்ள சீதாப்பழம். அப்புறம் இது என்னது, பட்டர் ஃப்ரூட் தானே? ஆமாம், பட்டர் ஃப்ரூட்டு. அதுக்கப்புறம் இது வந்து ஏற்காடில் மட்டும்தான் கிடைக்கும். இது பேர் ஆட்டுக்கால் கிழங்கு தானே? ஆட்டுக்கால் கிழங்கு. இது வந்து ஏற்காடில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இஞ்சி மாதிரி தோல் எடுத்துகிட்டு இதோட சாரை மட்டும் குடிக்கணும், நல்லா அவிச்சு. ஸோ இது நல்லதுன்றாங்க, அதனால் வீட்டுக்கு குடிச்சுட்றோம். இது ஸ்டார் ஃப்ரூட்டு, உங்களுக்கு தெரியும். வேறு என்னக்கா ஸ்பெஷல் இங்கே? வேறு என்ன ஸ்பெஷலாக, அத்திப்பழம் ஸ்பெஷலான அத்திப்பழம் வந்து சீசன் முடிஞ்சிச்சு. 3 பழம். அது அத்தியா? இது அத்தி. அத்திப்பழம் எவ்வளோ ஒரு கிலோ? 180 வருது. சீதாப்பழம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 60 ரூபா. பட்டர் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 100 ரூபா. இதுவும் 100 ரூபா, அந்த ஆட்டுக்கால் கிழங்கு. அத்திப்பழம் 180ஆ? அத்திப்பழம் 180. நான் இவங்க நம்பர் வேணால் தரேன், யாராவது வேணும்னா ஃபோன் அடித்து கேளுங்க, கொரியர் போட்டு விடுவாங்க. கொரியர் போட்டு விட்டுறீங்களா? கடைக்கு பேர் இருக்காக்கா? கடைக்கு பேர் வைக்கல. நீங்கள் லேக்குக்கு வந்து கடைக்கு பேர் இன்னும் வைக்கலன்னு கேட்டால் இந்த கடையை காட்டுவாங்க. தியேட்டர் பக்கத்துலேயே? ஆமாம், தியேட்டர் பக்கத்துலேயே இருக்குது. அக்கா உங்கள் பேர்? சிவரஞ்சனி. சிவரஞ்சனி அக்கா கிட்டே வந்து உங்க நீங்கள் வேணும்னா கொரியர் போடுவாங்க உங்களுக்கு, எந்த ஊரோ அந்த ஊருக்கு. நான் சீதாப்பழம் 5 கிலோவும் இது 1 கிலோ. ஏன்னா இதை பற்றி எனக்கு தெரியாது. நேற்று கூகுளில் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு, நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க. அடுத்தது பட்டர் ஃப்ரூட். லைட்டாக இனிப்பு கம்மி, அதெல்லாம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கும். வேறு லெவல். அத்தி ட்ரை பண்ணுவேன். ஸோ ஒகேனக்கல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 96 கிலோமீட்டர்ஸு. ஸோ நம்ம கொரியரெல்லாம் போட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. நம்ம வந்து 2:40 தான் போய் சேருவோம்னு போட்டிருக்கு. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போகலாம். ஸோ நம்ம ஏற்காடுலேருந்து கிளம்புனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒகேனக்கலுக்கு 2 ரூட் ஆப்ஷன்ஸ் காட்டுச்சு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா 96 கிலோமீட்டர்ஸ், நான் வந்து பைக் ரூட் தான் போட்டிருந்தேன். ஸோ அது 96 கிலோமீட்டர் 2 hours 45 minutes காமிச்சிச்சு. இன்னொரு ரூட் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் போய் போகிற மாதிரியான ஒரு ரூட் காமிச்சிது. சரி ஓகே, நம்ம சேலம் போய் போகிற ரூட்டில் தானே நம்ம வரும்போது வந்தோம். ஸோ இந்த ரூட்டை நம்ம சூஸ் பண்ணலாம். இது வந்து பேக் ரூட் ஆஃப் ஏற்காடு. ஸோ அவ்வளோவா வண்டி எதுவும் ஏறாது, இறங்கவும் செய்யாது. பட் தயவு செஞ்சு நீங்கள் ஏற்காடு டு ஒகேனக்கல் போகிறதா இருந்துச்சுன்னா கார் ரூட் போட்டு போங்க. ஏன்னா கார் ரூட் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன நேரோவான ரோட்ஸ்னால் வராமல், ப்ளஸ்ஸு உங்களுக்கு சேஃபான ரோட்டில் கூப்பிட்டு போவோம். இந்த ரோட்டில் நாங்கள் போனனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் நடந்துச்சுங்கிறத நான் அப்படியே வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ரோடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பேச்சஸாக இருந்துச்சு, ஆஃப் ரோடிங்கு, பாதி இடத்துல மேப் ரூட்டே கிடையாது.
ஸோ சின்ன ஒத்தடி பாதைக்குள்ளலாம் எங்களை கூட்டு போச்சு. ஸோ கூகுள் மேப் வந்து வேற லெவலில் வச்சு செஞ்சுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஏற்காடு டு ஒகேனக்கல் போகிறதா இருந்துச்சுன்னா பைக் ரூட் போடாமல் நீங்கள் வந்து கார் ரூட் போடுங்க. அப்படியே நீங்கள் பைக் ரூட் போட்டிங்கன்னா சேலம் ஓமலூர் அந்த வழியாக போகிற ரூட்டை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பேக் ரூட்டை சூஸ் பண்ணாதீங்க, அதுவும் மழை டைமில் கண்டிப்பாக இந்த ரூட்டை சூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம ஹைவேங்கிறது ஏரியாச்சு. ஸோ ட்ரிசில் பண்ணவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டோட்டலாக அந்த 96 கிலோமீட்டர்ஸில் நம்மளுக்கு வந்து 26-30 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி ஆஃப் ரோடிங்கு ஸோ பேச்சஸான ரோட்னால் வரும். பட் அந்த 30 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு 3 hours கிட்ட ஆயிரும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வந்தாலுமே உங்களால் 3rd கியரை கூட தாண்ட முடியாது, அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக நாங்கள் ஹைவே ஏறிட்டோம். ஸோ ஹைவேலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் காமிச்சிது ஒகேனக்கல். ஸோ செக் போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எங்களை எதுவுமே செக் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டே வரதா இருந்துச்சுன்னா ஒகேனக்கல் அலோ பண்ணல. இதுவே நீங்கள் வந்து மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அதாவது வீக் டேஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒகேனக்கல் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ எங்களை எதுவுமே கேட்கல. இல்லை இல்லை இது அப்புறம் ஏதோ ஒரு மாட்டிட்டு சோளம் போடுது. ஸோ ஒகேனக்கலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான், ஹில்ஸ் ஏறுது. ஆக்சுவலாக இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு டைமு நான் ஒகேனக்கல் வர்றது. பட் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எப்படி சொல்கிறது, வேறு லெவலில் ஹில்ஸ் இது. ஸோ மேலே ஏற ஏற பார்த்திங்கன்னா கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு, எங்களோட எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஏன்னா ட்ரிசில் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஒகேனக்கல் வந்து ரொம்ப வெயிலாக இருக்கிற டைமில் தான் போவாங்க எல்லாருமே, ஏன்னா பக்கத்துலேயே ஃபால்ஸ் இருக்குது, குளிக்கிற பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே போய் குளிக்கலான்ட்டு. பட் இப்போ என்னென்னா கிளைமேட் வந்து கூலாக சில்லுன்னு மாறிட்டே வருது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒகேனக்கலில் போட்டிங் போக போகிறோம். ஸோ அவர் தான் நம்மளை கூப்பிட்டு போக போகிறாரு. ஆனால் அந்த போட்டுக்கு பேர் என்ன சொன்னீங்க? பரசல்லா, பரசலில் போகிறோம். ஸோ 4 பேர் போகிற பரசலில் தான் போகிறோம். ஸோ 4 பேர் வந்தாலும் அதே ரேட்டு தான், 2 பேர் வந்தாலும் அதே ரேட்டு தான். ஸோ ரேட்டு பார்த்திங்கன்னா 1500. ஒரு மணி நேரமாண்ணா? ஒரு மணி நேரத்துக்கு 1500. ஸோ கீழே வந்து போக முடியாதான் அந்த 5 அருவியை பார்க்குறதுக்கு. ஸோ மேலேருந்து தான் பார்க்கணும். ஸோ இங்கே தான் போட்டிங்கிறது போகிறோம். இந்த இடத்த பாருங்கள், வேற லெவலு. சுற்றி வர வேற ஆல்ரெடி அங்கே கொஞ்சம் பேர் போயிட்டுருக்காங்க. ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஸோ அதே மாதிரி நம்மளும் போகிறோம். ஸோ எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே ஒகேனக்கலில் போட்டிங்கிறது போகிறது. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். ஸோ வண்டி கிளம்பிடுச்சு. இப்போ டைட்டானிக் கப்பல் கிளம்பிட்டு பாருங்க, டைட்டானிக் கப்பலை. ஸோ நம்ம கிளம்பியாச்சு. போட்டிங்கிறது வேற லெவலில் இருக்கு பாருங்க பின்னாடி. சிந்தா எப்படி இருக்கு? வெரி நைஸு. அதான் என்ன செய்யும், பயமாக இருக்கு. இப்போ டைட்டானிக் கதையே ஆகிடக்கூடாது. ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் இங்கே ஒகேனக்கல் வந்து இந்த மாதிரி போட்டிங்கிறது போகிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு, ஆனால் இவ்வளோ வேகமாக தான் ஓட்டுறாப்புல. நான் கூட இந்த போட்டு ஸ்லோவாக தான் போகணும்னு நினச்சேன். ஆனால் எத்தனை வருஷமாக ஓட்டுறீங்க? இது வந்து 10-15 வருஷமாக ஓட்டிக்கிறேன். 15 வருஷமாவா? 5 வருஷம் ஓட்டிக்கிறேன். இந்த வருஷம் இருந்தால் ஒரு ரவுண்டை போடுங்கண்ணா. ரேது இதுதான் லைசன்ஸ் இருக்குண்ணா. அப்படியா? லைசன்ஸாண்ணா? லைசன்ஸ்ண்ணா. ஸோ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வாங்கணுமா? லைசன்ஸ்லாம் வச்சுருக்காப்புல 15 வருஷமாக ஓட்டிகிட்ருக்காங்க. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை, யார் வேணால் ஓட்ட முடியாது. ஸோ இதுதான் அவங்களோட லைசன்ஸாக. லைசன்ஸ் இல்லாமல் இங்கே ஓட்ட முடியாது. என்னங்கண்ணா பத்திரமா வச்சுக்கிங்க. இது நல்ல தண்ணியாண்ணா? குடிக்கிறது தானே, குடிக்கிறது சமைக்கிறது எல்லாம் இதே தண்ணி தான்.
அப்படியா? சாகர் தண்ணி. انا மீன் ஏதாவது வஞ்சினா காமிங்க. ஆ மீன் வர. சுறா மீன் வந்தாமா அதா. சுறா மீன் தான் வரதுடா. இது அண தண்ணி தானே? அண தண்ணி தானே? அணகுண்டா வந்தாமா? இது வந்து டேம் தண்ணி. அதான் அண. சோ நாங்க திங்கக்கிழமை வந்தனால கூட்டம் கொஞ்சம் கம்மி. இல்லனா சரியான கூட்டமா இருக்கும். இன்னும் ஓபன் இல்ல. இன்னும் ஓபன் பண்ணல. ரவுண்ட் சுத்துறோம்னா? ரவுண்ட் எப்படி ஸ்பீடா ஸ்லோவா? பாருங்க. இந்த அளவுக்கு போதுமா இல்ல ஃபாஸ்டா சுத்துறோம்? ஏய். நோ அண்ணா அண்ணா. இன்னும் ரவுண்ட் ரவுண்ட் ஜாலியா. அப்படி கோஸ்ட் ரைடர் போற மாதிரி ஐயோ. அடடா போ தல சுத்துதே. அடடா தல சுத்துதுடா. அது ஒன்றும் இல்லை, சாப்பிடாத எஃபெக்ட். நாங்கள் நேரம் சாப்பிடாம இங்கே வந்தனால ஜாலிக்கு தான். ஆமாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து செம்ம என்ஜாய் பண்ணுங்க. தலை சுத்து ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்க. தலை சுத்துதா? சொல்லுங்க சிந்தா. அப்பா என்ன இன்னும் சுத்திட்டு இருக்கு? எனக்கு நின்றுச்சா? நான் இன்னும் சுத்திட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்து கரெக்டாக கர்நாடகா பார்டரில் போயிட்டுருக்கோம். அந்த சைடு ஃபுல்லாக கர்நாடகா, இதுதான் பார்ட்ரு. ஸோ நம்ம இங்கேருந்து போயிட்டு அங்கே போக வருதுல்ல, அதுதான் மெயின் ஃபால்ஸு. அங்கே போயிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே ரிட்டன். அந்த மீன் அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணி தராங்க பொறிச்சு. ஸோ நாலு பீஸ் வந்து 100 ரூபாயாம். அதையும் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அப்படியே வரும். போன வாரத்தை கொஞ்சம் தண்ணி இன்னும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆ அப்படியே கண்ணி மரத்து மேலே ஹைட்டுக்கு போகுமா தண்ணி? ஹைட்டுக்கு போனால் எந்த போட்டிங் கீட்டிங் எதுவுமே யார் டூரிஸ்ட் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த கர்நாடகாவில் தண்ணி திறந்து விட்டானா 3 லட்சம் 4 லட்சம் தண்ணி போனால் திரும்ப போவோம். இந்த அங்கே தான் போகிறோம். பெரிய பள்ளமாலாம் இருக்கு. ஸோ அந்த இடத்துல பள்ளம் மட்டும் வேற லெவல். ஃபுல் தண்ணி வந்துட்டு இருந்துச்சுனானே இன்னும் நல்ல ஹைட்டுக்கு அடிக்கும் நம்மளை. நல்லா வரும். So it's false. Let me go, there's no doubt. Gotta get out of this small town. You took my heart from me. Now you're everywhere I see. Set me free, let me fly. Let me find new kinds of highs. We're just wasting here, waiting for another year. We both know the score. We've been here once before. So many words unspoken. You took my heart, it's already broken. You don't have to. So தண்ணி கம்மியா இருக்கிற டைம்ல தண்ணி உள்ளார வரமா? அங்கிருந்து படகு உள்ள போலாமா? அடி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல்ல வந்து குளிச்சிட்டு இருக்கோம். தண்ணி வந்தால் நம்மளை தள்ளிட்டு போகுது அப்படியே. ஸோ ஒகேனக்கல் ஃபுல்லாக அந்த ஃபால்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கேயே குளிச்சுட்டு அப்படியே கிளம்பலான்னு இருக்கோம். மீன் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு இருக்கோம். ஸோ நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே சென்னை கிளம்புறது தான். சென்னைக்கு ஒரு 12 மணிக்குள்ளே ரீச் ஆயிடுவோன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் சேனலுக்கு புதுசாக வரதா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே சித்தன் கோமாளியும் பார்த்துருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.